ஸோ கைஸ், கோட் படத்தோட கேரளா ரைட்ஸை பார்த்தோன்னா கோகுலம் கோபாலன் அவர்கள் தான் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த படம் பார்த்தோம்னா எவ்வளோ ப்ரைஸுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா அஃபீஷியல் ரிப்போர்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை பார்த்தோம்னா அந்த சைடு இருக்கிற ஒரு சினிமா ரிப்போர்ட்டர் தான் பார்த்தோன்னா இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கோட் படத்தோட கேரளா ரைட்ஸ் பார்த்தோம்னா 70 crore 17 கோடி அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தோம்னா தளபதியோட முந்தைய படமான லியோ படத்தோட ப்ரைஸை பார்த்தோம்னா பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தளபதியோட ஒவ்வொரு புது படம் ரிலீஸ் ஆகும்போதும் அதுக்கு முந்தைய படமாக இருக்கிற தளபதியோட படத்தை பீட் பண்ணுறது தளபதி படங்களுக்கு வழக்கமான ஒரு விஷயம் தான். அதே தான் பார்த்தோன்னா இப்போ கோட் படமும் கேரளா ரைட்ஸில் பண்ணியிருக்கு. இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லியோவுக்கு கேரளா ப்ரைஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 crore-14 crore சொல்லப்பட்டுச்சு. ஸோ அந்த ப்ரைஸை பார்த்தோம்னா இப்போ கோட் பீட் பண்ணியிருக்கு. ஆனால் லியோ படம் இந்த மாதிரியான ரைட்ஸ் வாங்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து எல்சியு கான்செப்ட், அதுக்கப்புறமா லோகேஷோட படம் வேறு, அதனால தான் இந்தளவுக்கு ஹைப்பு, இந்தளவுக்கு ப்ரைஸ் போச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்தோம்னா சில பேர் உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கோட் பார்த்தோம்னா அது எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனே இன்னும் பண்ண கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் கூட பார்த்தோம்னா இந்த படத்தோட ப்ரைஸ் அப்படிங்கிறது லியோ படத்தோட ப்ரைஸை பீட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அந்த ஹேட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், லியோ ஹைப்பு, அதுக்கப்புறமா எல்சியு ஹைப்பு, லோகேஷ் ஹைப் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மார்க்கெட் அப்படிங்கிறது தளபதிக்கு தான். ஸோ தளபதிக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தோம்னா அவரோட அடுத்தடுத்த படங்களுக்குண்டான மார்க்கெட் ஹை லெவலில் ஏறிட்டே போயிட்டுருக்கு. அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த கோட் படத்தோட ப்ரைஸை பார்த்தோம்னா அடுத்ததாக வர தளபதி 69 பீட் பண்ணும், அதில் ஒரு மாற்றம் கிடையாது. ஸோ டேரக்டருக்காகவோ எல்சியுக்காகவோ மற்ற படங்கள் இருக்கலாம், பட் தளபதியை பொறுத்த வரைக்குமே அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அவரோட மார்க்கெட் ஒவ்வொரு படத்துக்கும் எந்த ஒரு டேரக்டர் வந்தாலும் ஏறிட்டே இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்கு காரணம் பார்த்தோம்னா தளபதியோட ஆவரேஜான ஃபிலிம் ஃப்ளாப் மூவிஸ் கூட பார்த்தோம்னா கலெக்ஷன் அப்படிங்கிறது அள்ளி கொடுக்கும் அந்த ஒரு நம்பிக்கை தான். அதனால் பார்த்தோம்னா தளபதியோட மார்க்கெட் எப்பவுமே சரியாது. அதுக்கு இப்போ இந்த கோட் படத்தோட கேரளா ரைட்ஸ் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லியோ பார்த்தோம்னா 50 crore-க்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு கேரளாவில். இப்போ பார்த்தோன்னா கோட் வந்து 17 crore-க்கு வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த படமும் பார்த்தோன்னா ஹை லெவலில் கலெக்ஷன் பண்ண போது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.